போன கேம்பில் ஒரு தம்பி வந்திருந்தாப்புல, என்னப்பா பண்ணுறேன்னு, நான் வந்து இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறது தான் வேலை அப்படின்னாரு. சரி தம்பி, படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. நல்லதுங்க அப்படின்னேன். அப்புறம் அவரே ஒரு டவுட்டு கேட்டார், சார் படிக்கிறதுல என்னால் கான்சன்ட்ரேஷனே பண்ணவே முடியல சார், படிக்கிறது தான் எனக்கு கோலுன்னு தெரியுது ஆனால் என்னால் படிக்க முடியல அப்படின்னாரு. ஏப்பா வேறு ஏதாவது பிரச்சனை உனக்கு இருக்கா அப்படின்னு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, படிப்பில் என்னால் என்ன பண்ண முடியல, கவனத்தை கொண்டு வரவே முடியல, கான்சன்ட்ரேஷன் மிஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னு. என்ன மொபைல் வச்சுக்கிற அப்படின்னு அடுத்து கேள்வி, என்ன மொபைல் வச்சுக்கிறேன்னு. அவர் ஏதோ ஒரு ஏதோ நல்லா பக்காவாக இருக்கிற ஏதோ ஒரு மொபைல் வச்சுருக்கார். சரி நான் என்ன சொன்னேன், சரி என்ன உன் ப்ராப்ளம் நீ கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்டேன். இல்லை அதுதான் நானும் ஒரு அனலிட்டிக்காக யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னாரு. சரி இதுக்கு அனலிட்டிக்காக யோசிச்சிடலாமா அப்படின்னேன். ஒரு வாரம் நான் சொல்கிறத மட்டும் செய், காத்தால் இருந்து ராத்திரிக்குள்ளே எத்தனை தடவை ஃபோன் எடுக்கிற, எத்தனை தடவை ஃபோனை வைக்கிற, ஒரு வாரம் வந்து நீ வந்து ஃபோன் பார்க்குற நேரத்தெல்லாம் மாற்றாத, நீ பாட்டுக்கு வழக்கமாக ஃபோன் பார்த்துக்கிட்டே எவ்வளோ நேரம் எடுக்கிற, எவ்வளோ நேரம் வைக்கிற, எவ்வளோ நேரம் எடுக்கிற, நீ காத்தாலிருந்து ரிப்போர்ட்டிங் டைம்னு சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு, எவ்வளோ நேரம் எடுக்கிற, எவ்வளோ நேரம் அதாவது ஃபோனோடு நீ தொடர்பு கொள்ளும் நேரம் எவ்வளவு, புரிஞ்சுங்களா, அதை வந்து மானிட்டர் பண்ணு அப்படின்னு சொல்லியாச்சு. காத்தால் எழும்பி நைட்டு படுக்கிறதுக்குள்ளே மானிட்டர் பண்ணு அப்படின்னு சொல்லியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8.5 மணி நேரம் இருக்குது பேர டே அந்த பையனுக்கு. ஓகேவா, நான் கேட்டேன் ஒரு நாளைக்கு எவ்வளோப்பா நேரம் அப்படின்னு, எவ்வளவு, 24. 24 8 மணி நேரம் தூக்கம் போயிடுது, 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம மீதி சாப்பிட்றது குளிக்க பிடிக்க அது இதுக்கு எல்லாம் ஒரு 2-3 மணி நேரம் போயிட்டா 8-3 11 போச்சு, மீதி இருக்கிறது 13 மணி நேரம். இல்லை 24 சொல்கிறேன், தூக்கம் 8 போயிடுச்சு, இது 3 போயிடுச்சு, மீதி 12 மணி நேரம் இருக்குதுன்னு வச்சுங்க. 12 மணி நேரத்தில் 8.5 மணி நேரம் கழிச்சா 3 மணி நேரம், இதில் செல்ஃபோனில் ஏற்பட்ட டயர்டில் 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் போய் 3 மணி நேரம் படித்தா நீ என்ன மாதிரியான கிராஸ்பிங் உனக்கு அதில் இருக்கும் தம்பி அப்படின்னு. அவனே தான் அவனையே ஸ்டடி பண்ணிவிட்டு அவனையே எடுக்க சொன்னேன் சார் வேலை. எஸ் சார், புரியுது சார். நான் சரி இப்போ அடுத்தது நீ என்ன பண்ணணும், நம்ம கிளாஸ்லாம் கேட்டேன் என்ன பண்ணணும் அப்படின்னு, உன்னுடைய கோல் என்ன, உன்னுடைய பிரைமரியான ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு. நான் செல்ஃபோனுக்கு எதிரானவன் கிடையாது, இப்போ அந்த பாப்பாக்குன்னு அந்த பாப்பா புரிஞ்சிக்கணும்ல, என்னத்துக்கு மேட்ரு சொல்கிறாங்கன்னு புரிஞ்சிக்கிட்டு அவங்களே தெரிஞ்சுக்குவாங்களே தெரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்போ வந்து உன்னுடைய முக்கியமான இது வந்து இப்போ படிப்பது இல்லை, நீ எக்ஸாமுக்கு படிக்கிறது, இவங்க ஸ்கூலுக்கு படிக்கிறாங்க, எதுக்கோ ஒன்று படித்து தான் படித்தா தான் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு படிக்கிறாங்க. அப்போ பிரைமரியான விஷயம், முதன்மையான விஷயம் எது, படிச்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது. நமக்கு வேலை பார்க்குறதுன்னு வச்சுக்கலாம், யாருக்கு வேணாலும் வச்சுக்கலாம். மொபைல் அடிக்ஷன்னு சிம்பிளாக சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரே தீர்வு இதுதான், சிம்பிளான ஒரு ஐடியா சொல்கிறேன். மொபைல் அடிக்ஷன் ஒரு ப்ராப்ளம் சொல்கிறாங்க, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டால், தனக்கு முக்கியமான முதன்மையான எதுங்கிறது யார் முதல்ல முடிவு பண்ணும், நமக்கு என்ன ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறது முதன்மையானதா இல்லை. இல்லை நான் என்னமோ எனக்கு வந்து தொழில் செய்யணும், இல்லை ஒருத்தர் படிக்கணும், இன்னொருத்தர் ஏதோ ஒன்று செய்யணும், அவங்கவுங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அது முதன்மையானதா, ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறது முதன்மையானதா இல்லை. அப்போ வந்து இதில் வந்து 8.5 மணி நேரம் டைம் என்ன சொல்லிட்டேன், அப்படியே திருப்பி போடு, 8.5 மணி நேரம் படிக்கிறதுக்கு போட்டு 3 மணி நேரம் மொபைலுக்கு கொடுத்துரு அப்படின்ட்டேன். இவ்வளோதான், வெறும் பெருசாக வேறு எதுவும் செய்ய சொல்ல. அது என்ன சொன்னேன், காலங்காத்தால் தூங்கி முடிச்சோன்னே எடுத்து உட்காந்து டைம் டைன்ட் இருக்காத, இருக்கிற எனர்ஜியை கண்ணில் என்ன ஆகிடும், சருன்னு எடுத்துடும், காத்தால் விடிகாலம் எழும்புறியா, படிக்கிறத ஒரு 3 மணி நேரம் அடர்த்தியாக படித்து முடிச்சுட்டு அப்புறம் அதுக்கு ரிலாக்ஸ் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும்போல அப்போ ஒரு 1/2 மணி நேரம் எடுத்து பார்த்துட்டு விட்டுரு. திரும்ப மதியம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எடுத்துக்கோ, சாயந்தரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எடுத்துக்கோ. 1 ஹவர் 1 ஹவர்னு எடுத்துக்கிட்டால் கூட, அதாவது எப்படி அங்கே ஒன்றும் எல்லாம் குட் மார்னிங் குட் நைட்டு தான், வேறு ஒன்றும் அங்கே வேறு ஒன்றும் பெரிய பவர்ஃபுல்லான விஷயம் ஒன்றும் கிடையாது. டிக்டாக்கு ஏதோ ஒன்று இந்த மாதிரி ஏதோ ஒன்று தவிர வேறு ஒன்றும் ஆரோக்கியமான விஷயங்கள் வேறு அங்கே ஒரு இதுவும் கிடையாது. மொத்தமாக மொபைலோட நான் சொல்கிறது 90% ஆஃப் மேட்ரு அப்படி தான் இருக்குது அதில். அதுக்கு வந்து நாம் வந்து நம்ம லைஃப்பையும் அங்கே உருக்கி ஊற்றிக்கிட்டு அங்கே பார்க்கப்பட தேவையில்லை. வேலையை என்னவோ பார்த்துட்டு காத்தால் 1 மணி நேரம், மதியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கேயோ ஒரு 1 மணி நேரம், சாயந்தரம் படுக்கிறதுக்கு முன்னே கொஞ்சம் நேரம் படுத்துட்டு நேரமாக ஒரு 9:30 10 கிலாம் படுத்துட்டா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாமல் இருக்க முடியாதான்.
நம்ம எய்ம் பண்ணுற கோலை அச்சீவ் பண்ண முடியுமா? முடியாதா? இதெல்லாம் வந்து நம்மளாக செஞ்சுக்கிற ஒரு மேனேஜ்மெண்ட்டு தானே. அதாவது எது முதன்மையானதுன்னு சிந்திக்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணியிருக்குது இந்த ஃபோனு, என்னை அடிக்ட் பண்ணியிருக்குதுங்கிறது வந்து இப்போ வந்து நம்ம வந்து என்ன ஃபோனுக்கு எதிரானது கிடையாது, நம்ம ஃபோனுக்கு எதிராகவும் இப்போ பேசலை. இந்த அடிக்ஷன் என்னுடைய பிரதான வேலையை செய்கிறதையே என்ன பண்ணியிருக்குது, தடை பண்ணியிருக்குதுங்கிறத புரிஞ்சிக்கிட்டால் இதை வந்து இரண்டாம் பட்சமாக மாற்றிட்டு பிரைமரியாக செய்ய வேண்டிய வேலைக்கு முதன்மை கொடுத்துரும். அவ்வளோதான் மேட்டர். புரியுதுங்களா? நான் இப்போ என்னங்க காத்தாலும் இப்போ இப்போ ஏன் எனக்கு இல்லை கரெக்டு தான் இல்லை, இப்போ உங்களுக்கே தெரியுதுல எது முக்கியம் எது செகண்டரின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து இருந்தாலும் நீங்கள் வழக்கம் போல் உங்கள் மொபைலில் நீங்களே போய் கொஞ்சம் நேரம் போயிட்டே இருக்கிறீங்க. உங்கள் பேர் என்ன? கண்ணா, ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு உள்ளே சொல்லுமா சொல்லாதா? சொன்ன உடனே நீ பாடு சொல்லிட்டு போன்னு அதை புறக்கணிக்க கூடாது, அப்படி விட்டுறக்கூடாது. அதான் வருதுலாம் இங்கே, இது நம்மளாக செய்கிறது, இது வந்து அதாவெல்லாம் போகலை, நம்மளாக செய்கிறது தான் போதும். கண்ணான்னு இங்கே சொல்லிவிட்டு வச்சுட்டு என்ன வேலையோ வேலையை பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும், இல்லாட்டி நாமளாக இதுக்கு இதில் தான் அலாரம் ரிப்பீட்டு எல்லாம் ஏகப்பட்டது இருக்குல்ல. ஃபோன் டைம் ஒரு டைம் நம்மளாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரெண்டு குட் நைட் சொல்லுன்னா செத்து போயிட மாட்டான், உயிரோடு தான் இருப்பான். இல்லை பொதுவாக சொல்கிறேன், அதில் ஒன்றும் ஆகிடா, ஒன்றும் வேறு என்ன வேலை ஆகிடப்போகுது, ஒன்றும் ஆகிடாது. ஓகேவா? அதனால் என்னென்னா காத்தால் ஒரு சாப்பிட்டு கிப்பிட்டு ஒரு 10 மணிக்கு ஏதோ ஒரு டைம் வச்சுக்கலாம். நமக்கு நம்ம வேலைக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் கன்வீனியன்ஸ் டைம், ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், இல்லை மத்தியானமா ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் சாயந்தரமாக ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமையா ஒரு மணி நேரம் சேர்த்து தான் பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. சொல்கிறது உங்களுக்கு நீங்க வந்து மிகப்பெரிய மகா ஞானி வச்சுட்டீங்க, இது முடியாத சின்ன சின்ன ஞானிகளுக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். இல்லை உங்களுக்கு பவர் அதிகம், நீங்க என்ன பண்ணிட்டீங்க, இதுக்கு வேணா எடுப்ப இல்லைனா கீழே போட்டுருவீங்க, சூப்பர், அது உங்களால முடியுது. இப்போ முடியாதவங்களுக்கு தானே வழி சொல்றோம். அதைத்தான் சொல்கிறேன், நீங்கள் அவ்வளோ கிராஸ்பாக கித்தாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஓகேன்றேன். முடியாதவங்களுக்கு தான் நம்ம ரெண்டாவது ஸ்டெப்பே சொல்கிறோம். அவங்கள அப்புறம் புரிஞ்சு எது முக்கியமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா செகண்டரியில் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்குவாங்க. ரொம்ப நாம் வந்து இதெல்லாம் எடுக்கவே கூடாதுன்னு சொன்னு வச்சுக்கோங்க, அந்த கிளாஸுக்கு போனே பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறான்னு நம்ம அப்படி சொல்லலை. வாட் இஸ் பிரைமரி, வாட் இஸ் செகண்டரி அப்படின்றத மட்டுமான ஒரு கிளாரிட்டி இருந்தால் போதும்னு சொல்கிறோம் தவிர, நம்ம ஏன்னா இதில் நல்ல இன்ஃபர்மேஷனும் இருக்குது, நல்ல விஷயமும் இருக்குது. நல்ல விஷயம் 10 இருக்குதுன்னா கெட்ட விஷயம் 90 இருக்குது. நல்ல விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணால் வளர்ச்சி தான். ஓகேங்களா? ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஒரு நாள் சிறப்பு ஞான முகாம் அக்டோபர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 6/10/2024 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 9:30 முதல் மாலை 5:30 மணி வரை. இடம் ஹோட்டல் கிரீன் பார்க், வடபழனி, சென்னை. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219605. முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.